हेलो वेलकम टू कोवे दानास किचन प्लस इनकी ना वेजिटेबल्स எல்லாம் போட்டு ஒரு கட்லட் செஞ்சு காமிக்க போறேன் வாங்க கிச்சனுக்கு போய் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கட்லட்டுக்காக நான் ரெண்டு கேரட் எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய கேப்சிகம் பொடி பொடி அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி பீன்ஸ் எடுத்துக்கிறேன் 100 கிராம் பட்டாணி கொத்தமல்லி தழை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ அதில் பரட்டுறதுக்காக பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க நீ அது வந்து கரைச்சி டிப் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கட்லெட்டுக்கு ஒவ்வொரு காயை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் ஒன்றா போட்டால் நல்லா அது நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிட்டுருக்கலாங்க நல்லா சுருங்கணும் அது வரைக்கும் வதட்டி இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டான காய்ங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்கணும் நல்லா அடுப்பு எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கை விடாமல் வதக்கிட்டு இருங்க அந்த காயெல்லாம் அப்படியே சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கிட்டு இருங்கம்மா கொஞ்சம் பாருங்க பாதி வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அப்போ தான் எல்லா காயும் காய் உள்ளே இருக்கிற பாகமெல்லாம் வேகும் இப்போ பாருங்கம்மா காய் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம பச்சை பட்டாணி இருக்குது அதையும் போட்டுருவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இனி அடுத்தது கேப்சிகம் போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கின உடனே கடைசியில் கேப்சிகம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இந்த காய்களுக்கெல்லாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கும் போதே கல் உப்பு கரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு காயெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நல்லா வதங்கிடுச்சு இந்த கேப்சிகமோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இந்த டைமில் நம்ம இப்போ கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மொத்தமாக 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் கறி மசாலா தூள் இப்போ கறி மசாலா தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இனி எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் இது ஆறட்டும் ஆறினுடனே நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளே போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ காயெல்லாம் வதங்கி நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ அதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் ஒன்றா ரெண்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஒன்றா ரெண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாம் போட்டுட்டோம் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கம்மா இந்த பதத்துக்கு இருக்குன்னு அரைச்சது அப்படியே உங்களுக்கு காய்கள்லாம் அப்படியே துதி துதியாக தெரியணும் இப்போ உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கோமா அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சதை அரைச்சி வச்ச காய்களையெல்லாம் போட்டுடலாம் இப்போ காய்களை போட்டுறோம் பூரா இப்போ காய்களை போட்டுட்டோம் இனி அடுத்தது மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுடலாம் அதையும் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு கூட அந்த வணக்கிய காய்கள் மல்லித்தலை எல்லாம் போட்டு இப்போ கலக்கி வச்சாச்சு இனி இதை நம்ம உருண்டை பிடிச்சி அந்த கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வரலாம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி இப்போ எல்லாமே கலந்தாச்சு இனி நம்ம அதை உருண்டை பிடிச்சி இப்படி உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி ரவுண்ட் தட்டிக்கோங்க பாருங்கள் இந்த ரெண்டு விரல் இப்படியே பண்ணிட்டு வாங்க இப்படி பண்ணி நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ஸ்கொயராக வேணுன்னா ஸ்கொயராக பண்ணிக்கோங்க ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக வச்சுக்கோங்க
इेमारी तटी वजकल नम इनफ्लर कल की डिपनी दोसकल पटेल इेमारी षेपी वजको मिक्स पड़ वजबिस् ना एं शेप पड़ी वचर स्कोयर रउंड आटीन शेप पड़ी वचर इन नम्बर मवल डिपनी पड़ल इेपनी वैसे कट्लटेल डिपनी पड़ा कॉर्नफ्लर मै ना रे स्पून पड़े ती ऊती नम्बर कुछ और लिक्विड शेप करे वल कॉर्नफ्लर मै ती ऊती कल की वचर पारें इं कंसिस्टेंसी अब डिपनी ब्रेडल डिपन ईसिया कट्लटेल कॉर्नफ्लर मैं पेटको ब्रेड क्रम्स और परट परटी एटे वे सूडाइडिच्चे इवना पटव इरपी पटकल पर ना गोल्डन ब्राउन कलर अदार तिरपी पटको अब सिमल वेमे वेगटो ना ब्रउन कलर वह ना क्रिस्पिया पाक इतमी स्टेज एल नहीं पड़े विटमारी पेन पटी एना नया से कट्लेट रेडी आदमी नहीं सैडिश् वो साको इला वजबल कुछ रोम हेल्ती फुटूंगो रोम वी सापड़वाजी से रोम नल्कि टेस्ट इतमी गोल्डन ब्राउन कलर वो पाक यमीमारी पाटेटे उ फीडपेक कमेंट पड़ेंगे रोम नंबर இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू